அஸ்லாம் அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், ஐ எம் அஸ்மா ஃப்ரம் அஸ்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எரா கட்லெட் தான் பார்க்க போகிறோம். இந்த எரா வெளியேந்து கிறிஸ்பியாகவும் உள்ளேந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு, அதோட இது செம்ம டேஸ்டியாகவும் இருந்துச்சு. கட்லெட்டுக்கு தேவையான அளவு எறா நான் 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். அப்புறம் 3 வெங்காயம், 1 தக்காளி, 8 பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி காம்போடுவே போட்டுக்கோங்க. இப்போது மசாலாலாம் பார்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட எறாவை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு எறா நல்லா தண்ணியில் பாயில் ஆகட்டும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா காயட்டும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எறா இல்லைன்னா நீங்கள் இதில் சிக்கன்லேயும் இல்லை மட்டன்லேயும் செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். வாங்க அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். அரைச்சாச்சு. இப்போ கட்லெட் மாவு, பொட்டுக்கடலை மாவு, கார்ன்ஃப்ளோர் எல்லாமே ரெடியாக இருக்குது. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் கட்லெட் மாவு, பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் கார்ன்ஃப்ளோர் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் கட்லெட் செய்யலாம். என்னோட கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட்லெட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஒரு பக்கம் கலர் வந்ததும் இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
பாருங்க நம்ம கட்லட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க எடுத்துறலாம் பாருங்க நம்ம கட்லட் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கட்லட் பண்றோம்